கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:17. லூக் 14:17. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அதாவது விருந்துக்கு முதலாவது அழைப்பு போகும், இத்தனாம் தேதி விருந்து என்று சொல்லி. அந்த விருந்து ஆயத்தம் பண்ண பிறகு மறுபடியும் யார் அழைக்கப்பட்டாங்களோ அவங்களிடத்த போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு வாங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியதா? இது ஏதோ அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கு மட்டும் நினைக்காதீங்க. நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியம் காட்டுறேன். நீங்கள் நீதிமொழிகள் 9:10 வாருங்க. நீதிமொழிகள் 9:2 பாருங்கள். தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? கொளுத்த கன்றுகள் அடிக்கிறாரு, திராட்சை ரசத்தை வார்த்து வச்சுறாரு, போஜன பந்தியை ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்போ தனிவிடைக்காரனை அனுப்பி என்ன செய்கிறாரு? பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. ஏன்னா கூப்பிடுறது எங்கே? எல்லாருக்கும் தெரியக்கூடியதா, பட்டணத்துள்ள உள்ள மேடை எல்லாரும் காணக்கூடியதா, அந்த நாட்களில் இருந்த மக்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடியதா, அவர்கள் பார்க்கக்கூடியதா, அவர்கள் கேட்கக்கூடியதான இடத்துல இருந்து நின்றுக்கு புத்தியினனை நோக்கி, யாரு? புத்தி இல்லாதவனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். என்ன, நீ புத்தியினன் தான், வா என்ன பண்ணு, இங்கே வந்து என் அப்பத்தை சாப்பிடு, நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணு, என்ன பண்ணு, பேதையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. என்ன, நீ உன்னுடைய பேதையை, உன்னுடைய முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு நீ புத்தியுள்ளவனா மனந்திரும்பி இங்கே வந்து நீ என்ன பண்ணு, அப்பமும் திராட்சை ரசமும் பானம் பண்ணு, காசு இல்லாமல் இலவசமாக நீ சாப்பிடு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பிதாவாகிய தேவனாவுடைய அழைப்பாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனந்திரும்பி என்கிட்ட வாங்க, நான் உங்களை போஷிப்பிக்கிறேன். நான் தாகமுள்ளவனே, நீ என்னிடத்து நேர் தண்ணீரண்டைக்கு வரக்கடவேன், பசியாக இருக்கிறவனா நீ என்னுடைய பந்தியில் வந்து சேரு, நான் உன போஷிக்கிறேன், நான் உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறேன், எல்லாம் செய்ய வேண்டியது என்ன, நீ மனந்திரும்பி என்கிட்ட வா, இதுதான் அழைப்பு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. என்ன, ஊழியக்காரனை அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஆயத்தமாக இருக்குப்பா, நீ உன்ட்ட ஏற்கனவே அழைப்பு சொல்லியாச்சு, அதனால் நீ என்ன பண்ணு, வந்து சேரு. ஏன்னா உனக்கு முன்னாடியே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, விருந்து இத்தனாம் தேதி இருக்குன்னு சொல்லி. இப்போ இத்தனாம் தேதியும் வந்துருச்சு, விருந்தும் ஆயத்தமாக இருக்குது, பந்தி போட்டாச்சு, அது திராட்சை ரசம் வார்த்து வைத்தாச்சு, நல்ல கொளுத்த கன்றுகள் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, வா என்று சொல்லக்கூடியதாக அழைப்பு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மளுடைய சுய நீதியின் மூலமாய் நம் கர்த்தர்கிட்ட போக முடியாது. ஏன்னா ரோமர் 3:10 ரொம்ப தெளிவாக வசனம் 21 தெளிவாக சொல்லுது, எந்த ஒரு மனுஷனும் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுவது இல்லை. இது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து ஒரு நீதிமானாக தேவனுக்கு பிரியமுள்ளவங்களாக வாழ்வது எப்படி? விசுவாசத்தினால தான் முடியும். அப்போ நம்மளை நோக்கி கர்த்தர் என்ன கூப்பிட்றார், நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஆறுதல் தர்றேன், நான் உனக்கு தேறுதல் தர்றேன், நான் உன்னைய போஷிக்கிறேன், நான் உன்னைய உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறேன், நான் உன்னைய பராமரிக்கிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய அழைப்பை ஏற்று நீ மனந்திரும்பி விசுவாசித்து என்னிடத்தில் வா என்கிற அழைப்பை தான் கர்த்தர் இன்றைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஏற்கனவே இது கொடுக்கப்பட்டது, இப்போ ஆயத்தமாக இருக்குது, நீ வா. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல வந்தார், இனி வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு, அவர் எப்போ வேணாலும் வருவார், அதுக்குள்ளே நீங்கள் வாங்க, எல்லாம் கால சமயமாக இருக்குது, நீங்கள் வாங்கங்கிற அழைப்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய காதுகளில் ரீங்காரம் இடுகிறது. நீங்கள் அந்த அழைப்பை ஏற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து சேருங்க. அதனால தான் என்ன சொன்னார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என் நுகம் லகுவானது, என்கிட்டிருந்து கற்றுக்கொள்ளுங்க,
அப்போ என்ன, எனக்கு அருமையானவர்களே, நமக்கு உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு, நீ வா, நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பி இந்த விருந்தில் வந்து கலந்து கொள். எனக்கு அருமையானவர்களே, அதை செய்வோமா? நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு இசைந்து வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் இந்த செய்தியில் பார்த்தது போல கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு, ஆமாண்டவரே, காசு இல்லாமல், பணம் இல்லாமல், விசுவாசத்தினால, ஆமாண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ, ஆமாண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.